வணக்கம் பிரதர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வின்னர் கேமிங் தமிழ். இந்த வீடியோவில் கான்கரர் புஷ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வரப்போகிற சீசனில் கான்கரர் புஷ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களோட மொபைலை வச்சுட்டு கண்டிப்பாக புஷ் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்க கான்கரர் புஷ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க மூணு விஷயங்கள்ல ஒன்னொன்னு சூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஒன்னு பாத்தீங்கன்னா சர்வர், அடுத்தது பாத்தீங்கன்னா மோடு, அதாவது டிபிபியா இல்ல எஃப்இபியா, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சோலோ இல்லைன்னா டியோ இல்லைன்னா ஸ்குவாட். இந்த மூணுல ஏதோ ஒன்னு புஷ் பண்ண போறேன் அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு ஏசியா, டிபிபி, ஸ்குவாட், இந்த மூணுல ஒன்னொன்னு சூஸ் பண்ணிட்டீங்க. இது வந்து ஒரு ரேங்கிங் மாதிரி தான். கான்கரர் எப்படி தருவாங்க அப்படின்னா நீங்க ஏஸ் வந்து நார்மலா புஷ் பண்ணிடலாம். ஏசுக்கு மேல வந்துட்டீங்க அப்படின்னாலே நீங்க வந்து கான்கரர் காம்படிட்டிவ்ல என்ட்ரி அப்படின்றது தான் பயங்கர இம்பார்ட்டன்ட் பார்க்க வேண்டிய விஷயம். சோ இப்போ சோலோவா டியோவா ஸ்குவாடா, இது மூணுல நாம எது சூஸ் பண்றது அப்படின்றத இப்ப பாக்கலாம். உங்களுக்கு கண்டிப்பா ஒரு டியோ பார்ட்னர் இல்ல ஸ்குவாட் பார்ட்னர், அதுவும் கான்கரர் புஷ்க்குனே நீங்க வந்து செலக்ட் பண்ணல அப்படின்னா நீங்க சோலோ போறது தான் நல்லது. அதாவது நீங்க ஒரு ஆட்டோ மேட்சிங்லயோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க டியோவோ இல்ல ஸ்குவாடோ புஷ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க கான்கரர், அதுவும் உங்களோட சர்வர்ல டாப் 500 எடுக்கணும் அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாயிரும். ஸோ நிறைய பேர் நீங்கள் சோலோ சூஸ் பண்ணுவீங்க. இந்த மூணுக்குமே பார்த்தீங்கன்னா அதுவும் கான்கரர் புஷ் அப்படின்னு வரும்போது மூணுக்குமே ஸ்ட்ராட்டஜி வேற வேறையா இருக்கும். உதாரணத்துக்கு சோலோ புஷ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எனிமியை வந்து ட்ரிகர் பண்ணுவீங்க, அது இல்லாமல் ஹைட்ல முக்காவாசி அதாவது 80% நீங்கள் ஹைட்ல தான் இருப்பீங்க. அப்படின்னும் போது சோலோ வந்து பயங்கரமாக ஒரு ஸ்ட்ராட்டஜி கேமாக மாறும், அதுவும் கான்கரர் புஷ்ல. இப்போ டியோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டியோ பார்ட்னரும் நீங்களும் பார்த்தீங்கன்னா பிரியவே கூடாது. லிட்டரலி சேம் ரஷ், சேம் ஃபிளாங்கு, இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இப்போ ஸ்குவாட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க நார்மலா நீங்க ஸ்குவாட் விளையாடுற மாதிரி தான், அதாவது என்ட்ரி ஃபிராக, ஸ்னைப்பர் இந்த மாதிரி எல்லாம் பிரிச்சுக்கலாம். அப்படின்னும் போது கான்கரர் அப்படின்ற ஒரு காம்படிஷனுக்குள்ள என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த மூணு மோட்லயுமே வேற வேற டிஃப்ரெண்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பா கிரியேட் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க சோலோவும் டியோ எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு டாப் 500 எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ஒரு கம்மி பாயிண்ட், ஒரு ஸ்டார் 4 வச்சுக்கலாமே, ஒரு ஸ்டார் 4 போனாலே நீங்க கான்கரர் ரீச் பண்ணிடலாம். ஆனா இதுவே ஸ்குவாடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏ ஸ்டார் 8 அந்த மாதிரி கிட்ட போயிடும். ஸோ நிறைய பேர் நினைக்கலாம் நான் வந்து ஸ்குவாடுல போனா தானே நான் ஏ ஸ்டார் 8 அந்த மாதிரிலாம் எடுக்கணும், நான் டியோலையும் சோலோலையும் போயெல்லாம் நினைக்கலாம். பட் ஸ்குவாட கம்பேர் பண்ணும்போது டியோலையும் சோலோலையும் சர்வைவல் பாயிண்ட்ஸ் பிளஸ் ஸ்கில் பாயிண்ட்ஸ்லாம் கம்மியாக கொடுப்பாங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு பர்ஃபெக்டான டீம்ஸ் இருக்காங்க அப்படின்னா டியோவோ ஸ்குவாடோ சூஸ் பண்ணுங்க, இல்லை அப்படின்னா சோலோ வந்து இறங்கிருங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கான்கரர் புஷுக்கு சரியான டைம் எது, அதாவது ரெண்டு டிஃப்ரெண்டான டைம் இருக்கு, அது நீங்க தான் சூஸ் பண்ணணும். என்னென்ன டைம் பார்த்தீங்க அப்படின்னா 3 AM to 12 PM, அதாவது இந்த மாதிரி டைம்ல புஷ் பண்ணீங்க அப்படின்னா பிளேயர்ஸ் வந்து நார்மலா இருப்பாங்க, ஈஸியா நீங்க சிக்கன் டின்னர் அடிச்சிடலாம், ஆனா பாயிண்ட்ஸ் வந்து கம்மியா தான் கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு இந்த மாதிரி டைம்ல நீங்க வின் பண்ணாலே, கில் பிளஸ் வின் பண்ணாலே உங்களுக்கு 10 பாயிண்ட் தான் கொடுப்பாங்க. 12 PM to 3 AM வரைக்கும் விளையாண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கான்கரர் லாபி கனெக்ட் ஆகும், அதாவது அப்போதான் எல்லா பிளேயர்ஸுமே விளையாட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படின்னும் போது அந்த மாதிரி டைமில் நீங்கள் கில் வந்து கம்மியாகவே அடித்தாலும் நீங்கள் பொசிஷன் கம்மியாகவே எடுத்தாலும், அதாவது ஒரு 5th position எடுத்தாலே 10 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு டிஃப்ரெண்டான டைம்ஸில் நீங்கள் எந்த டைமில் புஷ் பண்ண போகிறீங்கன்றது நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். அதாவது நீங்கள் காலையில் நார்மலான லாபியில் புஷ் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்போனண்ட் வந்து கான்கரர் பிளேயர்ஸாக இருக்க மாட்டாங்க, அப்போ நீங்கள் நார்மல் பிளேயர்ஸ் தான் கில் பண்ணுவீங்க. அப்படின்னும் போது உங்களுக்கு கில்ஸ் அதிகமாக இருக்கும், பொசிஷனும் கிடைச்சிரும். பட் நீங்க கான்கரர் லாபில 10th இல்ல 5th position எடுக்கிறதுக்கு ஈக்குவலா தான் பாயிண்ட்ஸ் தருவாங்க. சோ இந்த ரெண்டு டைம் டிஃபரண்ட் டைம்ஸ்ல நீங்க எது சூஸ் பண்ண போறீங்க அப்படின்றது உங்க கையில தான் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மேப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். லிட்ரலி நீங்கள் கான்கரர் புஷ் பண்ணுறதுக்கு மேப்ஸ் வந்து பயங்கரமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மேப் வந்து அவாய்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். முக்கியமாக ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ண வேண்டியது நீங்கள் சேனாக் வந்து அவாய்ட் பண்ணிடணும். சேனாக் போகவே போகாதீங்க, ஏன்னா அதில் ரொம்ப ஸ்னேக்ஸும் அதிகம், அது மட்டும் இல்லாமல் சர்வைவல் பாயிண்ட்ஸ் எல்லாமே கம்மியாக தான் தருவாங்க. அப்படின்னும் போது நீங்கள் அதில் புஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே டைம் எடுத்துக்கும்.
அண்ட் நெக்ஸ்ட் நீங்க அவாய்ட் பண்ண வேண்டிய மேப் அப்படின்னா, இது கேட்கறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும், பட் உண்மை அதுதான். என்ன அப்படின்னா, இறங்கல். எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இறங்கல் வந்து பயங்கரமா தெரியும். அதாவது எங்க ஹைட் இருக்கும், எங்க கேம்பஸ் இருப்பாங்க, எல்லாமே தெரியும். அப்படின்னும் போது இந்த மாதிரி மேப்ல பாத்தீங்கன்னா நீங்க கான்கர் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே டஃபா இருக்கும். ஸோ இந்த ரெண்டு மேப்பையும் அவாய்ட் பண்ணிட்டு நீங்க மற்ற ரெண்டு மேப்பையும், அதாவது வெக்கேண்டி மிராமர், இந்த ரெண்டுலையும் ட்ரை பண்றது மூலமா உங்களுக்கு வந்து ஈஸியாவே இருக்கும். இப்போ கான்கரர் பிகினிங்லேருந்து வருவோம். அதாவது நீங்கள் இப்போ ஒரு சோலோவில் புஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் போன சீசனில் ஏஸ் எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அடுத்த சீசனில் உங்களுக்கு வந்து குறைச்சி கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் பிளாட்டினம் டூலையோ இல்லை பிளாட்டினம் ஒன்னுலையோ இருப்பீங்க. இல்லை புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அதாவது போன சீசனில் ஏஸ்லாம் ரீச் பண்ணல அப்படின்னா நீங்கள் பிரான்ஸ்லேருந்து புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கான்கரர் புஷ் அப்படின் போது நான் வந்து பாயிண்ட்ஸ் வந்து லூஸ் பண்ணவே கூடாது. அதாவது நீங்கள் எடுக்கிற பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும். மைனஸ் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் நாள், நீங்கள் ஒரு ரெண்டு நாள் எடுக்க வேண்டியது, ஒரு நாலு நாள் அந்த மாதிரி ஆயிரும். பட் மைனஸ் வந்து நம்ம எப்போ கான்சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே இப்போ பிரான்ஸ்லேருந்தே புஷ் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கேருந்தே நம்ம பொறுமையாக வரணும், அங்கேருந்தே நம்ம கேம்பிங் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் லிட்டரலி ஒரு க்ரோன் வரைக்கும் முடிஞ்சு போனால், ஏஸ் வரைக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ எப்படி நார்மலாக கேம் விளையாடுங்களோ அந்த மாதிரி நார்மலாக ஹார்ட் ட்ராப் இறங்கலாம், நீங்கள் வந்து ட்ராப் எடுக்க போகலாம், இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் ஏஸுக்கு மேலே போயிட்டீங்க, நீங்கள் ஒரு ஸ்டார் லாபிக்குள்ளே போகிறீங்க, உதாரணத்துக்கு சோலோவில் இப்போ ஸ்டார் லாபிக்குள்ளே போயிட்டீங்க, ஏ ஸ்டார் டூ ஏ ஸ்டார் த்ரீ போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரஷ் பண்ணுறது அறவே குறைச்சிடணும். லிட்டரலி அலை வந்து ஒரு 40-35 வந்துச்சுன்னா ஃபைட் ஆரம்பிங்க. ஏன் அப்படின்னா அந்த மாதிரி டைமில் நீங்கள் போய் அடித்தாலும் அவங்க வந்து அடிச்சிட்டாலுமே உங்களுக்கு வந்து மைனஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அப்படின்னும் போது ஸ்டார்டிங்கில் வந்து ஃபைட் எடுக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுதான். ஸோ இப்போ வந்து நீங்கள் மொபைல் வந்து எந்த மாதிரி மொபைல் வச்சுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் இதெல்லாம் புஷ் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத இப்போ பார்க்கலாம். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் உங்களோட மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்மூத் ப்ளஸ் ஹை தான் வருது, ஸ்மூத் ப்ளஸ் மீடியம் தான் வருது அப்படின்னா, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சோலோவில் கான்கரர் புஷ் பண்ணுறதையும் டியோவில் கான்கரர் புஷ் பண்ணுறதையும் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி டைமில், அதாவது நீங்கள் ஸ்டார் லாபிக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அந்த கடைசி ஜோனில் 25 மெம்பர்ஸ் அந்த அளவுக்குலாம் ரஷ்லாம் இருக்கும். அப்படின்னும் போது நீங்கள் சோலோவில் க்ளோஸ் ரேஞ்ச் தான் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும், டியோலையும் சோலோலையும். அப்போது உங்களோட மொபைல் வந்து கொஞ்சம் கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. அப்படின்னும் போது உங்களோட கான்கரர் ஐடியா வந்து அங்கே வந்து ட்ராப் ஆகும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஸ்குவாட் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி டைமில் உங்கள் ஸ்குவாட் மேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மொபைல் வச்சுருந்துருக்கலாம், மேபி அவங்க ஒரு நல்ல டிவைஸ்லாம் வச்சுருந்தாங்கன்னா அவங்க கூட நீங்கள் ட்ரை பண்ணுறது மூலமாக ஸ்குவாட் உங்களுக்கு ஈஸியாகவே அமையும். ஏன்னா நீங்கள் ஸ்குவாடில் ஒரு தேர்ட் மேன் புஷ் ஆகலாம், அங்கங்கே கிடைக்கிற ஓசிக்கில் அப்படி இப்படின்னு அடித்தா கூட நீங்கள் கான்கர் ஈஸியாக புஷ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். பட் டீம்லாம் இல்லாத பட்சத்தில் வேணால் நீங்கள் சோலோவும் டியோவும் ட்ரை பண்ணலாம். கான்கரர் புஷ் பற்றி நிறையா சேனலில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக போய் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் சோலோக்கும் டியோக்கும் ஸ்குவாடுக்கும் தனிப்பட்ட இதில் நான் தனித்தனியாக கூட நான் கான்கரர் டிப்ஸ் போட ட்ரை பண்ணுறேன். நிறைய பேர் நினைக்கலாம் கான்கரர் அப்படின்னா கேம்ப் அடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கலாம். பட் என்ன அப்படின்னா, ஏஸ் வரைக்கும் நீங்கள் சொன்னோம் இல்லையா, ஏஸ் வரைக்கும் நீங்கள் ஒரு நார்மல் லாபி ஆடலாம். அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாயிரும். பட் நீங்கள் ஒரு கேம்ப் அடிச்சுட்டு நீங்கள் வந்து கான்கரர் ரீச் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், நீங்கள் நார்மலாக கான்கரரை ஒரு 4 days ரீச் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் கேம்ப் பண்ணி மட்டும் ரீச் பண்ணுன்னு நினச்சிங்க அப்படின்னா 8 நாள் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கான்கரர் ஸ்டார்ட் பண்ணி நாளைக்கு கான்கரர் ஆக முடியாது, அதுக்கு சில டைமிங்கில் எடுத்துக்கும். அதுக்காக நம்ம பொறுமையாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு கான்ஃபிடென்ஸாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மைனஸ் மைனஸ் பார்த்து பயப்படவே கூடாது. நீங்கள் மைனஸ் பார்த்து பயப்படுவீங்க, மைனஸ் பார்த்து இதெல்லாம் ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கான்கரர் புஷ் பண்ணணுன்ற ஐடியாவை விட்டுருங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் 5 இல்லைன்னா 6 மணி நேரம் சேர்த்து வச்ச 40 பாயிண்ட்டு ஒரே செகண்டில் போகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் கான்கரர் புஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு விஷயத்துலையும் பயங்கரமாக ஸ்ட்ராங் ஆயிடணும், அப்போ தான் நீங்கள் வந்து கான்கரர் புஷ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கான்கரர் புஷ் பண்ணுறதுக்கு இவ்வளோ விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. அதுவும் முக்கியமாக நம்ம டைம் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுவோம், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உழைப்பு அவ்வளோ போட்டிருப்போம். ஸோ நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இதை பண்ணலாமா வேணாமான்றத ஸ்ட்ராங்காக ஒரு முடிவு எடுத்துகிட்டு ஆரம்பிங்க. எதுவுமே ஆரம்பிச்சுட்டு நடுவில் போய் குவிட் பண்ணுறது நம்மளுக்கு தான் வந்து அது சேதாரமாக இருக்கும் போது, ஏன்னா அவ்வளோ டைம் நம்ம இதுக்கு கொடுக்க போகிறோம். ரொம்ப ஆணித்தரமாக ரொம்ப கான்ஃபிடென்ஸாக கான்கரர் புஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீமோ ஸ்குவாட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு என்ட்ரி பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அது வேணாம், நார்மலாகவே நம்ம எப்பயும் போல் ஜாலியாக விளையாடுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆல்ரெடி கான்கரர் புஷ் பண்ணியிருக்கீங்களா பண்ணலையா, இல்லை இதுக்கப்புறம் பண்ண போகிறீங்களா அப்படின்ற உங்களோட ஒப்பீனியனை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் அண்ட் பாய் பை பை.